வாங்க இன்னைக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் இந்த மாதிரி செஞ்சிக்கலாம். நம்ம நல்ல ஸ்கிரிப்பியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வாடிக்கையாக பார்க்குற வியூவர்ஸ் கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரை கிலோ உருளைக்கிழங்கு வாங்கி மேல் தோலெல்லாம் சீவி வச்சுருக்கேன். சீவிட்டு அடியிலையும் இந்த மேலேயும் நல்லா பட்டையாக நறுக்கி வச்சுக்கலாம். ஒரே சைஸாக வேணும்னா அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, அப்படியே ஒரே சைஸாக இருக்கும். அந்த போல் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது உருளையாக இருக்கும் இல்லையா, சப்பையாக ஆக்குங்க. அந்த உருளையாக இருக்க எக்ஸ்ட்ரா பீட்டிங்லாம் கட் பண்ணிவிடுங்க. அதுமாதிரி கட் பண்ணிட்டிங்கன்னா ஒரே சைஸாக வரும் நமக்கு, இல்லைனா குட்டியாக இருக்கும் பெருசாக இருக்கும் அப்படி. அதனால் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் ஒரே சைஸாக இருந்தால். பாருங்கள், அது போல் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்படியே நான் அருவமனையில் கட் பண்ணுறேன், உங்களுக்கு கத்திலேயே கட்டுக்கோ கட் பண்ணிக்கலாம், அதை பற்றி ஒன்றும் கிடையாது. எனக்கு அருவமனை வாட்டமாக இருக்குது, அதெல்லாம் நான் அதில் கட் பண்ணுறேன். நல்லா மெலீஸாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா ஸ்கிரிப்பியாக இருக்கும். கொஞ்சம் தடியாக இருந்தால் கூட ஸ்கிரிப்பியாக இருக்காது, சாஃப்டாகிடும். அதை பார்த்துக்கோங்க முதல்ல. நல்லா ஒன்று மேலே ஒன்று அடுக்கிக்கலாம், மூணு நாலுன்ட்டு அடுக்கி வச்சு கட் பண்ணிக்கலாம். மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணிக்கலாம். எனக்கு சின்ன கத்தின்றதுனால மொத்தமாக கட் பண்ண முடியல, நான் ரெண்டு தான் கட் பண்ணுறேன். உங்களுக்கு நல்ல பெரிய கத்தியாக இருந்தால் நீங்கள் நாலஞ்சு சேர்த்து வச்சு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மெலிஸ் மெலிஸாக நல்லா கோடு போடுறதுக்கு நல்லா வருது. சின்ன கத்தி கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ மெலிஸுன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா எவ்வளோ மெலிஸாக இருக்குது. இந்த போல் இருந்தால் தான் நல்லா ஸ்கிரிப்பியாக இருக்கும். இதே போல் எல்லா காயும் கட் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் மிளிசு மிளிசாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி மொத்தமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு தண்ணியில் போட்டு அலசிடலாம். எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அலசலாம். எங்கள் வீட்டில் வாண்டுங்க ரெண்டும் நானும் கட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கத்தி அவங்க வாங்கிக்கிட்டாங்க, என்னையும் அருவமனையில் கட் பண்ண விட்டுட்டாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியில் போட்டு அலசிட்டு வெள்ளை துணி மேலே அந்த ஈரத்தை எடுக்கிறதுக்காக போட்டு விட்டுக்கலாம் பரப்பி. ஏன்னா ஈரமாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தண்ணியில் போட்டு அலசாமல் போடாதீங்க. ஒரு வாட்டிக்கு அலசினா போதும். அலசாமல் போட்டிங்கன்னா அதில் ஒரு மாதிரி நம்ம நம்மன்னு இருக்கும், நல்லா இருக்காது, உருளைக்கிழங்கு கருப்பாக மாறிடும். பார்க்கும்போதே அழகாக இருக்குது. பாருங்கள், நல்லா ஊசி ஊசி ஊசியாக இருக்குது. இது போல் நல்லா சீவிட்டு அந்த துணியில் போட்டு அந்த ஈரத்தை எடுத்துடுங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபேன் காற்றுல அப்படியே பரப்பி விட்டுடுங்க. அப்புறம் அவ்வளோதான், நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் வச்சு அடுப்பை தச்சு எண்ணெய் ஊற்றி வச்சிட்ருக்கிறேன் ரெடியாக. இது வந்து உடனே பெரட்டி உடனே போடணுங்க, இல்லைனா ஈரப்பதம் வந்துடும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கூட பெரட்டிக்கலாம். வச்சிங்கன்னா ஈரப்பதம் வந்துடும். ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு ஒரு ஸ்பூனு, பச்சரிசி மாவு, மஞ்சப்பொடி அரை ஸ்பூனு, மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூளுங்க. காஷ்மீரி சின்ன இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா எனக்கு கம்மியாக போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு.
இதெல்லாம் சேர்த்துக்கிட்டே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது பாருங்க நல்லா வர வரன்னு இருக்கணும், அப்போ தான் ஸ்கிரிப்பியாக இருக்கும். தண்ணி பதமாக ஆயிருச்சுன்னா உங்களுக்கு சாஃப்டாக மாறிடும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட பிசறிக்கலாம், அதை பற்றி ஒன்றும் கிடையாது. நான் உங்களுக்கு காமிக்கணுமேன்றதுக்காக எல்லாமே பிசறி இருக்கிறேன். இல்லைனா அப்பத்திக்கு அப்பத்திக்கு பிசறி போட்டிங்கன்னா நல்லா ஸ்கிரிப்பியாக இருக்கும், கலரும் மாறாது, சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ வர வரேன்னு இருக்கு, இந்த போல் இருக்கணும். ரவ்வை கூட தண்ணி இல்லை பாருங்க. சூப்பராக இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலர் பவுடர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, நான் கலர் பவுடர் சேர்க்கல. மிளகாத்தூளில் உள்ள கலரே நல்லாயிருக்கும். காஷ்மீர் சில்லி பவுடர் கொட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல கலர் இருக்கும் பாருங்கள். அதுலேருந்து தூள் வெளியே வருது பாருங்கள், எவ்வளோ நல்லா நம்ம போட்ட மசாலா தூள் அப்படியே இருக்குது பாருங்கள். அதங்காட்டியும் பாருங்களேன் அதில் கலர் நல்லா கோட்டிங் ஆயிருச்சு, எண்ணெயும் காஞ்சிருச்சு. நம்ம இப்போ அதை அப்படியே உதிரி உதிரி உதிரியாக போட்டுக்கலாம். உதிரி உதிரியாக போட்டுக்கலாம் நம்ம நல்லா, அவ்வளோதான். இடம் இருக்கிற வரையும் போட்டுக்கோங்க, ஒன்று மேலே ஒன்று போடாதீங்க, அப்படியே ஒட்டிக்கும் பாருங்கள். எப்படி உதிரியாக இருக்குது பாருங்கள், அப்படி போட்டுக்கணும். அப்போ தான் அது பாருங்கள் நல்லா ஸ்கிரிப்பி ஆயிருச்சு. இந்த மாதிரி கலர் மாறினதும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கலர் பவுடர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கலர் சேர்க்கல, எவ்வளோ எல்லோ கலராக நல்லா இருக்குது பாருங்கள். அடுத்த பிளாச் போட்டுக்கலாம். எல்லாமே இதே போல பொறிச்சு எடுத்துக்கலாம்ப்பா, பொறிச்சு எடுத்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. உருளைக்கிழங்கு சிப்ஸ் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க, பசங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். நம்ம சாப்பாட்டுக்கு சைடிஷாவும் பயன்படுத்திக்கலாம். நல்லா ஸ்கிரிப்பியா இருக்கும். இது பாருங்க மொறு மொறு மொறுன்னு இருக்கும் நல்லா. அது பாருங்க எப்படி சவுண்ட் நல்லா கேட்குதுங்களா, சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.